பச்சை பசேல்னு நிலம், அதுல நல்ல விளைச்சல். நிலத்தை பார்த்து ஆனந்தத்துல நின்னுட்டு இருந்த விவசாயி ராஜன் கிட்ட முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு மக அனாமிகா வந்தா. மகளை பார்த்து ராஜன் பதட்டப்பட்டாரு. அப்பா, உங்க மாப்பிள்ள இப்போ என்கிட்ட விவாகரத்து கேக்குறாருப்பா, என்னப்பா பண்றது இப்போ? என்னம்மா சொல்ற, மாப்பிள்ள விவாகரத்து கேக்குறாரா? ஆமாப்பா, அவர் சொந்தமா நடத்திட்டு வர கம்பெனி நஷ்டமாயிடுச்சுப்பா. 50 லட்சம் வரைக்கும் நஷ்டமாயிடுச்சு. பணம் கொடுத்தவங்கெல்லாம் ரொம்ப கோவமா இருக்காங்க. ஃபோன் மேல ஃபோன் போட்டு கொண்டுடுவோன்னு ரொம்ப மிரட்டுறாங்க. கொண்டு வந்தா 50 லட்சம் கொண்டு வா, இல்லைன்னா உனக்கு விவாகரத்து கொடுத்துடுவேன்னு, காசு இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வந்துடுவேன்னு சொல்றாருப்பா. ஐயோ, 50 லட்சமா? லக்ஷ்மி தாயே, என் பொண்ணு வாழ்க்கையோட விலை இப்போ 50 லட்சமாம்மா? சொல்லுங்கப்பா, உங்க மாப்பிள்ளைக்கு இப்ப என்ன பதில் சொல்றது நானு? லக்ஷ்மி தாயே, இதெல்லாம் கேட்கறதுக்கா நான் உயிரோட இருக்கேன்? மாப்பிள்ளை இல்லாம என் பொண்ணு வாழ்க்கையை பார்க்க முடியாதுமா? நான் எப்பவுமே உன்னதான் பூஜை பண்ணிட்டு இருக்கேம்மா. உன்னை இது வரைக்கும் எதுவும் கேட்டதில்லை. ஆனா இப்போ என் பொண்ணோட வாழ்க்கைய வீணாக்காதான்னு கேக்குறம்மா. அந்த பொறுப்பு உன்னோடையது தாம்மா. இப்படி சொல்லி அங்க நிலத்துல இருந்த பூச்சிக்கொல்லி மருந்தை எடுத்து கடகடன்னு குடிச்சிட்டாரு ராஜன். வாயிலிருந்து நுரையா வந்தது. கீழே விழுந்து ராஜன் அங்கேயே இறந்துட்டாரு. அப்பா, இப்படி பதட்டப்பட்டு பெட்டிலேருந்து எழுந்தா அனாமிகா. சுத்தி பார்த்தா, நைட் லைட் வெளிச்சத்துல கணவனும் ரெண்டு குழந்தைங்களும் படுத்துட்டு இருந்ததை பார்த்தா. கடிகாரத்தை பார்த்தா, நேரம் விடிய காலை 4 மணி. இதெல்லாம் கனவா? லக்ஷ்மி தாயே, என்னை காப்பாத்திட்டம்மா. இப்படி நினைச்சு தன்னோட செல்போன் எடுத்துக்கிட்டு பெட்ரூம்லேருந்து பால்கனிக்கு வந்தா. கேசவபுரம்ன்ற ஊர்ல ஆதித்யா அபார்ட்மெண்ட் அது. அது ஒரு அடுக்கு மாடி குடியிருப்பு. சின்னதா அழகான குடும்பம் அவங்களது. ரமேஷ், அவன் மனைவி அனாமிகா, பொண்ணு ஆர்த்தி, பையன் தீரஜ் இருந்தாங்க. ரெண்டு குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா ரமேஷ் தன் மனைவி கிட்ட விவாகரத்து கேட்டுட்டு இருந்தான். இந்த விஷயம் தன்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன விளைவு ஏற்படும்னு பயந்துகிட்டு இருந்தா அனாமிகா. விடிய காலையில இந்த மாதிரி கனவு வேற வந்தது. அனாமிகாவுக்கு தூக்கமே வரல. எழுந்து சமையல் வேலைய ஆரம்பிச்சா. எப்பவும் போலவே ஆபீஸ்க்கு போன ரமேஷ் மத்தியானம் லஞ்ச் டைம்ல தன்னோட செல்போன் எடுத்து வீட்டுக்கு கால் பண்ணான். கால்ல இருந்த லேண்ட்லைன் ரிங் ஆச்சு. அனாமிகா அதை எடுத்தா. ஹலோ அனு, ஒரு காலத்துல உங்க பேச்சுல அன்பு இருந்தது. மனசு சந்தோஷப்படும். புதுசா ரெக்க முளைச்ச மாதிரி ஆனந்தமா இருக்கும். இப்போ அப்படிலாம் இல்ல, அதனால ரொம்ப வருத்தமா இருக்கு. எந்த நிமிஷம் எப்படி பேசுவீங்களோன்னு ரொம்ப பயமா இருக்கு. அப்படி கூப்பிடாதீங்க. சரி, கூப்பிடல. நான் சொன்னதுக்கு என்ன முடிவு பண்ண? நான் செத்தாலும் சாவனே தவிர பணத்துக்காக எங்க அப்பாவை கஷ்டப்படுத்த மாட்டேன். நீங்க கேட்ட விவாகரத்து கூட கொடுக்க முடியாது. அப்புறம் உங்க இஷ்டம், என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க, எப்படி பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க. அப்படினா உயிரை விடுறதுக்கு தயாராயிரு, நான் வீட்டுக்கு வரேன். எந்த புடவையை கட்டிக்கணும்னு சொல்லுங்க. இப்படி அனாமிகா கேட்டதுமே கோபமா ரமேஷ் போனை வச்சுட்டான். உடனே ஆபீஸ்ல இருந்து கார்ல கிளம்பி 1:30 நேரத்துல வீட்டுக்கு வந்துட்டான். ஹால்ல ரெடி ஆகி தயாரா இருந்தா அனாமிகா. அவளை பார்த்ததுமே ரமேஷ்க்கு கோபம் அதிகமாச்சு. சாவறதுக்கு அவ்வளவு தயாரா இருக்கியா? சாகடிக்க போறது நீங்க தானே. கார்ல வந்து ஏறு. இப்படி சொல்லி ஹால்ல இருந்து கார் கிட்ட வந்தான் ரமேஷ். அவன் பின்னாடியே அனாமிகாவும் வந்தா கார்ல ஏறி உட்கார்ந்தா. ரமேஷ் காரை வேகமா ஓட்டிட்டு போனான். அனாமிகா எதுவும் பேசாம அமைதியா உட்கார்ந்துட்டு வந்தா. காரை வேகமா ஓட்டிக்கிட்டு கொஞ்சம் தூரம் போனப்போ, பாய் அனாமிகா, இந்த கார்ல பிரேக் இல்ல, பெரிய விபத்து நடக்க போகுது. இப்படி சொல்லிட்டு சாமர்த்தியமா வெளியில குதிச்சுட்டான் ரமேஷ். காரு வேகமா ரோடு மேல போயிட்டே இருந்தது. கார்ல உட்கார்ந்துட்டு இருந்த அனாமிகாக்கு தான் இறக்க போறது உறுதினு தெரிய வந்தது. மனசை திடப்படுத்திக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டான். வெளியில குதிச்ச ரமேஷ் ரோட்ல நின்னுட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தான். எதிர்க்க வர காரை இடிக்கிற மாதிரி வேகமா போயிட்டு இருந்தது அந்த காரு. கண்ணை மூடிக்கிட்டு இருந்த அனாமிகாக்கு உடனே தன்னோட குழந்தைங்க அம்மானு கூப்பிடுற மாதிரி கேட்டது. அவ்வளவுதான், உடனே கண்ணை திறந்து பார்த்தான். கார் வேகமா போய் முன்னாடி வர காரை இடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் தான் இருந்தது. அம்மா, லக்ஷ்மி தாயே, காப்பாத்துமா. இப்படி வேண்டினதுமே சாக்ஷாத் அந்த லக்ஷ்மி தேவி வந்து காரோட பின்னாடி சீட்ல தோன்றினாங்க. அவ்வளவுதான், கார் அங்கேயே நின்னுடுச்சு. இத பார்த்து ரமேஷ் ஆச்சரியப்பட்டான்.
காரை விட்டு இறங்கி லக்ஷ்மி தேவி அனாமிகா கையை பிடிச்சிக்கிட்டு ரமேஷை நோக்கி நடந்து போறப்போ அந்த வழியெல்லாம் பூந்தோட்டமா மாறிடுச்சு. லக்ஷ்மி தேவி அனாமிகாவை கூட்டிட்டு ரமேஷ் கிட்ட வந்தாங்க. உங்க பரம பக்தைய காப்பாத்துறதுக்கு வந்தீங்களாமா? கண்டிப்பாப்பா, எனக்கு அனாமிகாவோட வாழ்க்கை தான் முக்கியம். உயிரை விட அதிகமா உன்னை நேசிச்சு கல்யாணம் பண்ணிட்ட அனாமிகா மனைவியா உனக்கு தேவையில்லாம போகலாம். ஆனா எனக்கு என்னோட மக ஒன்னும் பாரம் இல்லையேப்பா. இப்படி லக்ஷ்மி தேவி சொன்னதுமே ரமேஷ்க்கு உடனே அனாமிகாவோட பாசமா இருந்த காலங்கள் எல்லாம் நினைவுக்கு வந்தது. முதல் முறையா பார்க்கல அனாமிகாக்கு ரோஜா பூ கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டது. அதுக்கப்புறம் அனாமிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது, சந்தோஷமா குடும்பம் நடத்தினது. கர்ப்பமா இருக்கிறப்போ அனாமிகா வலியில இருக்கிறப்போ பக்கத்திலேயே இருந்து கைய பிடிச்சு ஆறுதல் சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்தது. இப்படி ஒன்னு ரெண்டு இல்ல, அனாமிகாவோட இருந்த எல்லா சந்தோஷமான நொடிகளும் ஞாபகத்துக்கு வந்தது. எல்லாம் அவன் கண் முன்னாடி வந்து நின்னுது. நினைக்க நினைக்க ரமேஷ்க்கு துக்கம் தொண்டைய அடைச்சுது. சின்ன குழந்தை மாதிரி அழ ஆரம்பிச்சான். இதை பார்த்து அனாமிகாவும் கண் கலங்கினான். லக்ஷ்மி தேவியோட கையை விட்டுட்டு உடனே ரமேஷ் கிட்ட ஓடி போனான். அழுதுட்டு இருந்த கணவரோட கண்ணீரை தொடச்சா. ரமேஷ் அனாமிகாவோட கையை பிடிச்சு வருத்தப்பட்டான். சாரி அனாமிகா, நீதான் என் வாழ்க்கை, என் உயிர். பணம் தேவை இருந்ததால என்ன செய்யறோம் ஏது செய்யறோம்னு தெரியாம அந்த கோவத்தை மொத்தம் உன் மேல காட்டிட்டேன். நீ என் பக்கத்துல இருந்தா நான் எதை வேணும்னாலும் சமாளிப்பேன். கண்டிப்பா ஜெயிப்பா அனாமிகா. இப்படி சொல்லி அனாமிகாவோட கையை பிடிச்சுக்கிட்டு லக்ஷ்மி தேவி கிட்ட வந்தான் ரமேஷ். ரெண்டு பேரும் சேர்ந்து தாயை வணங்கினாங்க. அம்மா லக்ஷ்மி தேவி, கடைசி நேரத்தில் என் கண்களை திறந்து என்னை விட்டு என் மனைவி பிரியாம காப்பாத்திட்டேன். இனிமே தினம் தினம் உன்னை பூஜை பண்ணி வணங்கி என் மனைவியை எப்பவுமே கைவிட மாட்டேன். நன்றி தாயே, என் பிரச்சனையை கண்டிப்பாக நான் எதிர்கொண்டு அதுக்கு தீர்வு காணுவேன். இப்படி சொல்லி அனாமிகாவை கூட்டிட்டு ரமேஷ் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். அப்போ லக்ஷ்மி தேவி கூப்பிட்டாங்க. தங்க நாணயம் கொண்ட ஒரு பானையை ரமேஷ்க்கு கொடுத்தாங்க லக்ஷ்மி தேவி. ரமேஷ் சந்தோஷப்பட்டு லக்ஷ்மி தேவிய வணங்கினான். இந்த தங்கத்தை வச்சுக்கிட்டு இப்ப இருக்கிற பிரச்சனைய தீர்த்து இனிமே வாழ்க்கையில சந்தோஷமா இருங்க. இப்படி சொல்லி லக்ஷ்மி தேவி அங்கேருந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ராத்திரி 11 மணி தாண்டிடுச்சு. இன்னும் வீட்டுக்கு போகாம ரோட்ல இருக்க இந்த பெஞ்சில் தனியாக உட்காந்துருக்கேன்னா உங்களுக்கு இதுல இருந்து என்ன தோணுது? ஒருவேளை உங்களுக்கு பாவம் மனைவி இம்சை பண்றான் அப்படின்னு தானே நினைப்பீங்க? இல்லைங்க, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. ஆனால் இப்படி நான் உட்கார்றதுக்கான காரணம் மட்டும் நிறைய இருக்கு. என் பேரு ரமேஷ். சித்தூர்ல ஒரு பிரைவேட் டிரான்ஸ்போர்டேஷன் கம்பெனியில கிளர்க்காக வேலை செய்கிறேன். சம்பளம் ரொம்ப கம்மி, ஆனால் வெளியே கட்டுற வட்டி மட்டும் அதிகம். அதனால வீட்டு செலவுக்கு ஒவ்வொரு மாசமும் கஷ்டப்படுறேன். எங்க அப்பா அம்மாவான சாரதா பிரசாத கூட இம்சை பண்ணிக்கிட்டே இருக்க. பாவம், இது வரைக்கும் அவங்க என்ன கடினமா பேசினது கூட இல்ல. அப்படின்னுட்டு அந்த பெஞ்சில இருந்து எழுந்திருச்சு நடந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தான். இன்னைக்கு 2வது தேதி, சம்பளம் வர நாள். மாசம் முழுக்க செலவே பண்ணாம இருக்க. 2ஆம் தேதி சேலரி வருது. 3ஆம் தேதிக்கு போகிறதுக்குள்ள கண்ணிலே கிடைக்காம யார் யார்கிட்ட போகணுமோ அவங்கவுங்க கிட்ட போயிடுது. மிச்சம் மீதியை தான் கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்தாகணும். இப்படி நினைச்சுக்கிட்டு நடந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தான். அது ஒரு பழைய வீடு, மண் வீடுன்னு சொல்லலாம். வட்டி வியாபாரி வீட்டில் உட்கார்ந்துருந்தாரு. அவர்கிட்ட ரமேஷோட அப்பா பிரசாத் பேசிக்கிட்டு இருந்தாரு. அடேங்கப்பா, ராத்திரி 3 மணி ஆகுது, ஆனாலும் வட்டிக்காரன் வீட்டில் வந்து உட்கார்ந்து அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். கிடைச்ச சம்பளத்தை ஒரு வேளையாவது கண்ணார பார்த்துக்கலான்னா முழுசாவே பார்க்க விட மாட்றாங்க. நான் வர்ற வரைக்கும் எங்கேயும் போகாமல் வீட்லேயே இருக்காங்க. வேற என்ன வழி? வந்த சம்பளத்தை கண்ணார முழுசாக பார்க்குற பாகியம் இல்லை. அப்படின்னு நினச்சிக்கிட்டே ரமேஷ் வீட்டுக்கு வந்தான். வட்டிக்காரங்கிட்ட வட்டியை தூக்கி கொடுத்தான். அசலை பற்றி கேட்கும்போது கட்டிடுறேன்னு சொன்னான். வட்டிக்காரன் அங்கேருந்து கிளம்பிட்டான். மீதி பணத்தை வீட்டு செலவுக்குன்னு அம்மா கிட்ட கொடுத்தான். இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரே கஷ்டமா இருந்தது. இது இப்படி இருக்கும்போது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்ற காரணத்துக்காக தன்னோட புள்ள கடன் எல்லாத்தையும் தன்னோட தலை மேல வாரி போட்டுக்கிட்டு கல்யாணத்தை மறந்து பரிதவிக்கிற ரமேஷுக்கு அன்பு பாசம் பெரியவங்க மேல மரியாதை இருக்க 7 பொண்ணு அனாமிகாவை ரமேஷுக்கு கல்யாணம் பண்ண யோசிச்சாங்க. ஆனா ரமேஷோ, நிறைய வரதட்சணை தர்ற பொண்ணை கல்யாணம் பண்ணணும். அந்த பணத்தை வச்சு கடன் அடிச்சுட்டு வர்ற சம்பளத்தை வச்சு நிம்மதியா வாழணும் அப்படின்னு நினைச்சு
அதிகமா வரதட்சணை தர்ற பொண்ணு எங்க இருக்கான்னு தேடினான். ஒரு நாள் அவன் வீட்டுக்கு வந்திருக்கும் போது ரமேஷ் கிட்ட பேசி ஏழு வீட்டு பொண்ணு அனாமிகாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ரமேஷ் அனாமிகா கல்யாணம் சிம்பிளா கோயில்ல கொஞ்ச பேரை வச்சுக்கிட்டு நடந்தது. ரமேஷ் நினைச்சது ஒண்ணு, அவன் வாழ்க்கையில இப்ப நடந்துட்டு இருக்கிறது ஒண்ணு. அன்னைக்கு ராத்திரி ரமேஷுக்கும் அனாமிகாக்கும் சாந்தி முகூர்த்தம். ஆனா ரமேஷ் கணக்கு புக்கை வச்சுக்கிட்டு உட்காந்துகிட்டு இருந்தான், என்னென்னமோ கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தான். அவன் பக்கத்துல உட்கார்ந்திருந்த அனாமிகாவுக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. இன்னைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும், ஆனா இப்போதைக்கு நமக்குள்ள குழந்தைங்க வேண்டாம், என் பட்ஜெட் எல்லாம் முடியட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு ரமேஷ் அவனோட கஷ்டங்களை சொல்ல ஆரம்பிச்சான். ஆனா அனாமிகா அழுதான். சாந்தி முகூர்த்தம் அன்னைக்கு ஒவ்வொரு தம்பதியும் சந்தோஷமா இருப்பாங்க, ஆனா இங்கேயோ மனப்பெண் கண்ணீரும் கம்பளையுமா இருக்கான். ரமேஷ் தூங்கிட்டான். அப்போ அனாமிகா ஒரு முடிவு எடுத்தா. அப்ப அவ மனசுக்குள்ள நினைச்சா, நானும் எப்படியோ போலீஸ் ஆகணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவர் சொல்ற மாதிரி பணம் இல்லாதப்ப ஏன் குழந்தைங்க பெத்துக்கணும்? பணம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்க பெத்துக்கிட்டா போதும். யாருக்கும் தெரியாம நான் நல்லா படிக்கணும், போலீஸ் ஆகணும், என் புருஷனுக்கு நான் உதவிகரமா இருக்கணும். இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது. ரமேஷ் அவனோட வேலைய அவன் பார்த்தான். அனாமிகா வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் செஞ்சுட்டு மாமனார் மாமியார நல்லா கவனிச்சுட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். இப்படி போலீஸ் அகாடமிக்கு போய்கிட்டும் வந்துகிட்டும் இருந்தான். ஒரு நாள் ரமேஷ் கூட சேர்ந்து படிச்ச பொண்ணு சாஃப்ட்வேர் உத்தியோகம் பார்த்துக்கிட்டு ஒரு நாள் ரமேஷை மீட் பண்ணினான். ரெண்டு பேரும் காலேஜ் டேஸ்ல நடந்தது பத்தி பேசிக்கிட்டாங்க. அமிர்தா அவளோட சம்பளம், அவளோட சொத்து, இது எல்லாத்த பத்தியும் சொல்லிட்டு இருந்தா. ரமேஷுக்கு அமிர்தா மேலையும் அவளோட சொத்து மேலையும் ஆசை பேரு கிடைச்சு, ஆனா இது எதையும் வெளியே காமிச்சுக்கல. சோ ரமேஷ், நான் சொன்னதெல்லாம் நீங்க கேட்டீங்கல்ல, எனக்கு தகுந்த பையன் இருந்தா சொல்ல, கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவ என்னோட இருந்து நல்லபடியா குடும்பம் நடத்தினா மட்டும் போதும், மீதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறவன் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி அமிர்தா. அந்த அதிர்ஷ்டசாலி நீயா இருந்தா என்ன? அவ அப்படி சொன்ன உடனேயே ரமேஷுக்கு ஒன்னும் புரியல, வாய பொளந்தான். சாரி, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? அதில்ல அமிர்தா, எனக்கும் உன்ன பிடிக்கும். ஆனா ஒண்ணு, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, எனக்கு நிறைய கடன் இருக்கு. நிறைய கடன்னா 1 கோடி இருக்குமா? அவ்வளோலாம் இல்ல, 10 லட்சம் ரூபாய் இருக்கு, அவ்வளோதான். அவ்வளோதானா? அத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவ சொன்ன உடனேயே ரமேஷ் தைரியத்தோட அவன் மனசுல உள்ள விஷயத்த அமிர்தா கிட்ட சொன்னான். இதுக்குள்ள அனாமிகாவுக்கு போலீஸ் ட்ரைனிங்ல இருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு. மாமனார் மாமியார் கிட்ட புருஷங்கிட்ட என்ன சொல்லிட்டு போறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா வேற வழி இல்லாம ஒரு நாள் புருஷன் மாமனார் மாமியார் எல்லாரையும் கூப்பிட்டு அனாமிகா அவங்க எல்லார்கிட்டையும் பேசினா. எனக்கு மாமா அத்த கல்யாணம் ஆனதுல இருந்து அப்பப்போ நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன்ல, ஆனா இப்போ நான் 6 மாசம் வரைக்கும் அங்கேயே இருந்தாகணும். இங்க இருந்து எனக்கு போர் அடிக்குது. அனாமிகா இப்படி சொன்ன உடனேயே ரமேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டான். சாரதா பிரசாத் கூட எதுவும் சொல்லாம ஒத்துக்கிட்டாங்க. அதனால அனாமிகா போலீஸ் ட்ரைனிங்காக கிளம்பி போனா. 6 மாசம் அப்படியே போச்சு. இந்த 6 மாசத்துல ரமேஷ் அமிர்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். ரமேஷோட கடனெல்லாம் தீந்தது, வேலைக்கு போகாம அமிர்தாவை பாத்துக்கிட்டான். ஒரு நாள் போலீஸ் ட்ரெஸ்ல மாமியார் வீட்டுக்கு வந்தா அனாமிகா. ஹால் சோஃபால உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்த ரமேஷையும் பக்கத்துல உட்கார்ந்திருந்த அமிர்தாவையும் பார்த்த உடனேயே இங்க என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா. அனாமிகா, நீ என்ன இப்படி போலீஸ் ட்ரெஸ்ல வந்திருக்க? நான் ராத்திரி சமயத்துல படிச்சு பாஸ் ஆகி போலீஸ் ஆயிருக்கேன். மாசம் மாசம் சம்பளம் வரும், உங்க கஷ்டத்துல பங்கு போட்டுக்கலான்னு இப்படி செஞ்சேன். நீ உன் கஷ்டம் எனக்கு இப்ப எதுவும் தேவையில்லை. நான் அமிர்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவ பணத்துலதான் என் கடன் எல்லாம் தீர்ந்தது. பொண்டாட்டி உயிரோட இருக்கும்போது இன்னொரு பொண்ண நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியா உன்ன அப்படின்னு ரமேஷ அரெஸ்ட் பண்ணி அனாமிகா ஜெயில கூட தள்ளினா. அமிர்தா அவளுக்கு இருந்த செல்வாக்க பயன்படுத்தி ரமேஷ வெளிய கூப்பிட்டுக்கிட்டு வந்தா. ஒரு இடத்துல அனாமிகா அமிர்தா ரமேஷ் 3 பேரும் மீட் பண்ணாங்க. அனாமிகா, நான் வேணும்னே உன்னை ஏமாத்தல, என் சூழ்நிலை அந்த மாதிரி இப்படி பண்ண வச்சிடுச்சு. அனாமிகா, இப்ப நீ என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் தயாரா இருக்கேன். நான் உங்களுக்கு குறுக்க நிக்கல, ஆனா உங்க பொண்டாட்டியாவே இந்த நாட்டுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். குழந்தை குட்டியோட நீங்க மட்டும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி அனாமிகா போலீஸ் ஆபீசரா இந்த நாட்டுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சா. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.